அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல் நூலில் இளையராஜா அவர்களிடம் பேசும்பொழுது ஒரு பாடலுடைய வரிகளை குறித்து பேசி வந்தனர் அப்பொழுது பேசிய இளையராஜா அவர்கள் பாடல் வரிகள் அந்த காலகட்டங்களில் தனித்துவமாக இருந்து வந்தது அவர்கள் கவிதைகளை பாடல் வரிகளாக கொடுத்து வந்தனர் அதனோடு அது இசை சேரும் பொழுது ஒரு சிறப்பான கருத்தை மக்கள் மத்தியிடம் முன்வைக்க இசை ஒரு முக்கிய கருவியாக இருந்து வந்தது இசையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத இசை பயனற்றது என்று கூறியிருந்தார் மேலும் இளையராஜா அவர்கள் தற்பொழுது பாத்தீங்கன்னா அனிருத் மாதிரியான இசையமைப்பாளர்கள் போடும் இசை அப்படிதான் இருப்பதாக இருப்பதாகவும் அந்த பாடல் வரிகள் என்ன அர்த்தத்தை கூறுகின்றன என்பது தெரியாததாக இருந்து வருகிறது மேலும் ஒரு நல்ல கவிதைகளை எல்லாம் இப்பொழுது பாடல் வரிகளாக மாற்றுவது கிடையாது அந்த வகையில் இளையராஜா பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இசைகள் பயனற்றவையாக இருந்து வருகிறது என்று கூறி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சைண்ட் வந்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் மேலும் கோலி திரைப்படத்துடைய ப்ரோமோ வீடியோவில் கூட அனிருத் அவர்கள் இளையராஜா இசையை பயன்படுத்தியதால் நிறைய வாக்குவாதம் எல்லாம் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி ஓகே இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்